Hi to everyone. இன்னைக்கு இந்த செக்ஷன்ல நம்ம டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் எப்படி பண்றது அப்படினு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு லைன் டிரா பண்ணி வச்சிருக்கேன். ஈச் ஸ்டிச்சஸ்க்கும் 1/2 இன்ச் கேப் வர மாதிரி நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்போ எதுக்குனா ஒரு மூணு லைன் டிரா பண்ணி வச்சிருக்கேன் அப்படினு பார்த்தோம்னா நம்ம ஒரு லைன் போடும்போது அந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் வந்து ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் அந்த மாதிரி மாறிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மூணு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணும் போது இந்த மாதிரி மூணு லைன் ட்ரா பண்ணியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு லூப் செயின் நம்ம எடுத்திருக்கோம். அதில் இன்னொரு ஒரு குட்டி லூப் செயின் எடுத்துட்டு அந்த முன்னாடி ஃப்ரண்ட்டில் போட்ட அந்த லைனோட ஒரு லூப் செயின் எடுத்து திரும்ப ஒரு குட்டி லூப் செயின் போடணும். ஏன்னா அதை நம்ம லாக் பண்ணுறதுக்காக, அந்த த்ரெட்டு நமக்கு பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லூப் செயின் எடுத்துட்டு திரும்ப இன்னொரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதில் ஒரு லூப் செயின் எடுத்து நல்லா இழுத்து திரும்ப அதில் ஒரு குட்டி லூப் செயின் போடணும். ஏன்னா அதை நம்ம செக்யூர் பண்ணால் தான் நமக்கு அந்த த்ரெட்டு பெரியாமல் இருக்கும். அப்போ தான் நீட் அண்ட் ஃபினிஷாகவும் நமக்கு இருக்கும். அதனால தான் திரும்ப அதே ப்ரொசீஜர் தான் நம்ம திரும்ப ஃபாலோ பண்ணணும். குட்டி லூப் செயின் போட்டுட்டு திரும்ப ஒரு லூப் செயின் எடுத்துட்டு அதை லாக் பண்ணிவிட்டு இன்னொரு லூப் செயின் போடணும். திரும்ப ஒரு லூப் செயின் எடுத்துக்கோங்க. முன்னாடி போட்ட அந்த லைனோட ஒரு லூப் செயின் திரும்ப அதை செக்யூர் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு லூப் செயின், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு குட்டி லூப் செயின் போட்டுட்டு அதை லாக் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பார்க்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் நீங்கள் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும் போது இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த த்ரெட்டை நம்ம இழுக்கிறது ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். அது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நமக்கு வரும். இப்போ இந்த டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க்கில் நம்ம இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வரும். இப்போ லீஃபோட வந்து அந்த ஃபெதருக்கும் சரி, லோட்டஸோட ஃபெதருக்கு, மயிலோட ஃபெதருக்கு, இல்லைனா பட்டர்ஃப்ளையோட ஃபெதருக்குன்ட்டு நம்ம எதுக்கு வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம டைரெக்டாக ஆரி ஒர்க்கில் போடும் போது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நீட் அண்ட் ஃபினிஷாக இருக்கணும்னா இந்த டிசைன்ஸு, இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் டைரெக்டாக ஒரு ப்ளவுஸில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து அப்போது வந்து நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் லுக்கு நமக்கு வரவே வராது. த்ரெட்டு வந்து ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவும் கிளம்சினஸோடையும் நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் லுக் வந்துடும். ஸோ எப்பொழுதுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சஸையும் தனித்தனியாக வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்களும் அந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்னொரு ஆப்ஷனெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ நார்மல் ஆரி த்ரெட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட முடியல, இந்த பர்டிகுலராக இந்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களால் போட முடியல அப்படின்னா நீங்கள் நார்மல் ஸ்விங் மிஷின் நீடில் த்ரெட் இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போது ஆரி த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நமக்கு சாஃப்டாகவும் அது ரொம்ப டக்குன்னு நமக்கு உடையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இப்போ நார்மல் த்ரெட்டு வந்து நமக்கு அந்த மாதிரி கிடையாது, கொஞ்சம் ஸ்டிஃப்னஸாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் இந்த ஆரி த்ரெட்டை விடவும். ஸோ நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கூட நீங்கள் ஆரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் எப்பொழுதுமே வந்து நம்ம ப்ளவுஸுக்கு டிசைன் போடும் போதும் சரி எல்லாத்துக்குமே ஆரி த்ரெட்டு தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். நார்மல் அந்த ஸ்விங் த்ரெட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட முடியல ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் அதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஒழிய, மற்றபடி நீங்கள் வந்து ப்ளவுஸுக்கு டிசைன்ஸுக்கு எல்லாமே வந்து ஆரி த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ முன்னாடி நான் உங்களுக்கு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணி டிசைன் போட்டு காமிச்சிட்டேன். இப்போ வந்து நான் அதை விடவும் கம்மியாக நான் உங்களுக்கு மார்க் பண்ணி போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து நம்ம இப்படி தான் கம்மி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ஒரே சைஸ்லேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ப்ளவுஸில் எப்பொழுதுமே நமக்கு டிசைன்ஸ் எல்லாமே நல்ல மைன்யூட்டான டிசைன்ஸாக தான் இருக்கும். இதை விடவும் நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கிற அந்த லெங்க்த்தை விடவுமே ரொம்ப மைன்யூட்டாக தான் நமக்கு இருக்கும்.
ஸோ நீங்கள் எப்பொழுதுமே வந்து பெருசாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ உங்களால் சின்னதாக போட முடியுமோ அவ்வளோ சின்னதாக நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸில் போடும் போது நான் ரொம்பவே வந்து அன்கம்ஃபர்டபுளாக இல்லாமல் நல்லா ஈஸியாக இருக்கும். நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் கொடுத்து எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணி கூட கேட்கலாம். நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் உங்களுக்கு நான் அதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் நான் எப்போவோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பட் எனக்கு வந்து வாய்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆரி ஒர்க் டிசைன்ஸ் கற்றுக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா பொண்ணுக்கு வந்து இப்போது இந்த ஆரி ஒர்க்கு அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எப்படி நம்ம வந்து பாக்கு வெத்தலை அந்த மாதிரி நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷனில் கொடுக்குறோமோ அந்த மாதிரி இந்தமாரி மேக்கப்பு இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்பல்சரிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ரிலேஷன்ஸ்லாம் நிறையா இருப்பாங்க, அவங்க கூட ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடு அப்படின்ட்டு ஆர்டர் கூட கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டிலையே நல்லா ஏர்ன் பண்ணுற மாதிரி ஆனால் ஒரு நல்ல ஜாப் தான். நீங்கள் பொழுதுபோக்காகவும் இதை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வெளியில் போய் ஆரி ஒர்க்கு ஒரு ப்ளவுஸ்க்கு நீங்கள் போடணுன்னா மினிமமாக உங்களுக்கு ஒரு 1000ஸ்க்கு மேலே தான் ஒரு நல்ல ஒர்க்கே கிடைக்கும். 500க்குள்ளே அப்படின்னா சும்மா பார்டர் மாதிரி, கைக்கு ஒரு பார்டர் மாதிரியும் நெக்குக்கு ஒரு பார்டர் மாதிரி அந்த மாதிரி தான் உங்களுக்கு டிசைன்ஸ் எப்பொழுதுமே போட்டு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கிறதுனாலுமே அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டிச்சஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரே ஒரு லைன் தான் ட்ரா பண்ணியிருக்கேன், அந்த மூணு லைன் ட்ரா பண்ணாமல் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு லைன் தான் இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறதுனால அந்த ஸ்டிச்சஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகவும் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவும் உங்களுக்கு தெரியும். ரொம்ப டீட்டெயில்டாக இல்லைனாலும் அது வந்து நம்ம மைன்யூட்டாக நம்ம பார்க்கும் போது நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு தான் எப்பொழுதுமே நல்லா ட்ரா பண்ணிவிட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறது. நீங்கள் ப்ளவுஸ்லேயுமே வந்து மூணு லைன் ட்ரா பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ரப் பண்ணிவிடுங்க, இல்லைனா அந்த ஸ்டிச்சஸ் வந்து மார்க் பண்ணது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இப்போ நான் உங்களுக்கு மூணு டைப்பில் வந்து அந்த ஸ்டிச்சஸ் போட்டு காமிச்சிட்டேன். ஒன்று வந்து ஹாஃப் இன்ச்சிலையும் இன்னொன்று அதுக்கு சின்னதாகவும் இன்னொன்று வந்து அந்த ரெண்டு லைன் ட்ரா பண்ணாமல் காமிச்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த லீஃப் டிசைன்ஸ்க்கு நம்ம இந்த ஸ்டிச்சஸ் போடலாம் அப்படின்னு சொல்லணும், அதை எப்படி போடுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த லீஃபோட அவுட்டர் லைன் வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு போட்டுட்டேன், அது வந்து நார்மல் செயின் ஸ்டிச் வச்சு தான் நான் போட்டிருக்கேன். அது உள்ளே தான் நம்ம வந்து அந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டுருக்கோம். நல்லா டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க எப்படி போடணும் அப்படின்ட்டு. முடிஞ்சால் இந்த டிசைனையும் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு வரலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வந்து லாஸ்ட்டில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் என்ன வருதோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக கூட எல்லா ஸ்டிச்சஸையும் மொத்தமாக சேர்த்து டிசைன்ஸாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்பொழுதுமே எந்த ஸ்டிச்சஸ் போடும் போதுமே அந்த ஃப்ரேமோட அந்த எட்ஜஸ் இருக்குல்ல அந்த இடத்துல நீங்கள் போடவே போடாதீங்க. அது வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் போடுறதுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் அந்த மாதிரி தான் ஃப்ரேமோட அந்த எட்ஜஸில் வந்து டிசைன் போட்டுக்கிட்டுருக்கேன், ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ அந்த கிளாத்தில் நம்ம நீடில் இன்செர்ட் பண்ணி அடியில் இருக்கிற த்ரெட்டை அந்த நீடிலோட சுற்றி தான் நம்ம வெளியில் எடுப்போம். இப்போ வந்து அந்த ஃப்ரேமுக்கு எட்ஜஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து போடும் போது அது உங்களுக்கு சுற்றுறதுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஃப்ரேமோட எட்ஜஸில் வந்து டிசைன்ஸ் வர மாதிரி போடாதீங்க. அப்படி சப்போஸ் வந்து டிசைன்ஸ் வந்துட்டு அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஃப்ரேமை வந்து திரும்ப கழட்டிட்டு கிளாத்தை அந்த எட்ஜஸ் இல்லாமல் வேறு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நீங்கள் வந்து டிசைன்ஸ் போடுங்க. இப்போ நீங்கள் அந்தமாரி ஃப்ரேமோட எட்ஜஸில் டிசைன்ஸ் போடும் போது அந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு நீட் அண்ட் ஃபினிஷிங்காக வராது, ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால எட்ஜஸில் இருக்கிறதுனால உங்களால் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபினிஷிங் லுக்கோடு நீங்கள் போட முடியாது. அதனால் எப்பொழுதுமே
அந்த இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடுங்க. இப்போ இந்த லீஃபில் வந்து நம்ம இந்த டபுள் ஹோல் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு நல்லாவே காமிச்சிட்டேன். இதை மாதிரி நீங்களும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த லீஃப் ஸ்டிச்சஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதோட இந்த செக்ஷன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.